பிப்ரவரி மாதத்தின் முதல் வாரம் அது. டெல்லியின் ஜந்தர் மந்தர் இதுவரை கண்டிராத ஒரு போராட்டத்தால் ஸ்தம்பித்துக் கொண்டு இருந்தது. முதல் நாள் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, அடுத்த நாள் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் என தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் அந்த போராட்டங்களை வழி நடத்தி கொண்டு இருந்தனர். நிதி பகிர்வில் தென் மாநிலங்களை வஞ்சிக்காதே என ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர்கள் திரட்டிய கூட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் ஆள் அனுப்பி ஆதரவு தெரிவித்திருந்தார். பிஜேபி லூட்டிங் ஆர் டாக்ஸ் என பொருளாதார வல்லுநர்கள் தொடங்கி சாமானிய சமூக வலைதள யூசர்கள் வரை பலரும் டேட்டாக்களை தெரிக்க விட்டனர். தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் 29 பைசாவை மட்டும் திருப்பிக் கொடுக்கும் ஒன்றிய அரசு வடக்கில் உள்ள பீகாருக்கு 7 ரூபாயும் உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய் 73 பைசாவும் திருப்பி கொடுப்பதா என கொந்தளித்துக் கொண்டிருந்தன. இப்படி அன்று பகிரப்பட்ட டேட்டாக்களுக்கு எல்லாம் பின்னணியில் இருந்தவர் யார் தெரியுமா? பிரவீன் சக்கரவர்த்தி. 2010 இன்று எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் ஆதார் கார்டு அன்று காங்கிரஸ் ஆட்சியில் ஐடியாவாக மட்டுமே உறைந்து போயிருந்த நேரம். திட்டத்தை செயல்வடிவத்துக்கு கொண்டு வர நல்ல ஒரு வல்லுநரை தேடிக்கொண்டிருந்தது காங்கிரஸ் அரசு. அப்போது மிகப்பெரிய பிரெஞ்சு வங்கியான BNP-யில் சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசராக பணியில் சேர்ந்திருந்த அந்த நடுத்தர வயது தமிழன் கோடிகளில் கொட்டித்தரும் வேலையை விட்டுவிட்டு நாட்டுக்காக பணி செய்ய புறப்பட்டார். அவர்தான் பிரவீன் சக்கரவர்த்தி. இந்தியாவின் தென்கோடி மாநிலமான தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். புகழ்பெற்ற பிட்ஸ்பிலானி கல்லூரியில் பொறியியல் படிப்பு, அமெரிக்காவின் வாட்சன் கல்லூரியில் MBA என தலைசிறந்த கல்லூரிகளில் கற்று தேர்ந்தவர். மைக்ரோசாப்ட், IBM என பன்னாட்டு நிறுவனங்களுக்காக வெளிநாடுகளில் சுற்றி சுழன்று பணி செய்தவர். இந்தியா திரும்பி மும்பை ஏஞ்சல்ஸ் என்கிற முதலீட்டு நிறுவனத்தை தொடங்கி இருந்தார். தொடர்ந்து இந்தியாவின் டாப் 5 முதலீட்டாளர்களில் ஒருவராகவும் அடையாளம் காணப்பட்டார். இந்த நேரத்தில் தான் இந்தியாவின் பிரதமர் மன்மோகன் சிங்குடன் பயணிக்கும் வாய்ப்பு ஒன்று அவரை தேடி வந்தது. எதை பற்றியும் யோசிக்காமல் BNP வங்கியில் தனது COO பதவியை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் யூனிக் ஐடென்டிபிகேஷன் புரோகிராமில் இணைந்தார். காங்கிரஸ் கூட்டணியின் கனவு திட்டமான ஸ்கில்ஸ் மிஷன் திட்டத்திலும் பணியாற்றினார். டேட்டாக்களின் மீது அதீத ஆர்வம் கொண்ட பிரவீன் சக்கரவர்த்தி கடந்த 2017 August 17 சென்னை IIT நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றிருந்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய 4 மாநிலங்களை நம்பித்தான் இந்தியாவின் பொருளாதாரமே இருக்கிறது என்கிற உண்மையை டேட்டாக்களோடு அடுக்கினார். மகாராஷ்டிர மாநிலம் 100 ரூபாய் வரியாக செலுத்தினார். வெறும் 15 ரூபாயை மட்டும் நிதியாக திருப்பிக் கொடுக்கும் மத்திய அரசு உத்தரப்பிரதேசத்துக்கு 400 ரூபாய் கொடுப்பதாக கூறினார். அன்று பிரவீன் சக்கரவர்த்தியின் பேச்சை வார்த்தைகளாக்கி IIT மாணவர் கணேஷ் வெங்கட்சாமன் எழுதிய கட்டுரை ஒன்று 7 ஆண்டுகள் கழித்து இன்றும் வடக்கு தெற்கு குறித்த விவாதங்கள் மேலோங்கும் போதெல்லாம் பகிரப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. இப்படித்தான் இன்று அமைச்சர் PTRும் அண்டை மாநில முதல்வர்களான சித்தராமையாவும் பினராயி விஜயனும் பேசும் விஷயங்களை 7 ஆண்டுகளுக்கு முன்பே டேட்டாக்களோடு விளக்கி மாநிலங்களுக்கு இடையிலான நிதி பகிர்வில் உள்ள பாகுபாடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு ஆற்றினார் பிரவீன் சக்கரவர்த்தி. டேட்டாவோடு அவர் பேசும் பேச்சுகள் வைரலாகி கொண்டு இருக்க ஒரு நாள் டெல்லியிலிருந்து கால் வந்தது. ராகுல் காந்தியிடம் இருந்து வந்த அந்த அழைப்பு பிரவீன் சக்கரவர்த்தியை காங்கிரஸில் இணைய சொல்லி அன்பு கட்டளை இட்டது. இதனை அடுத்து கட்சியில் இணைந்த பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்காக டேட்டா மற்றும் டிஜிட்டல் தரவுகளை கொண்டு வலிமையான ஒரு பிரச்சார யுக்தியை வகுத்துக் கொடுத்தார். தொடர்ந்து ராகுல் காந்தியுடன் ஹார்வர்ட் வரை பயணித்து பல வல்லுநர்களுடன் கலந்துரையாடினார். 2019 மக்களவை தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் பங்கு இன்றியமையாதது. அந்த தேர்தல் அறிக்கையில் முக்கிய அம்சமான ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருமானம் என்கிற திட்டத்தின் மூளையாக செயல்பட்டவரே பிரவீன் சக்கரவர்த்தி தான் என்று சொல்லப்படுகிறார். இவரது திறமையை அடையாளம் கண்டுகொண்ட தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பிரவீன் சக்கரவர்த்தியை நேரில் அழைத்து மாநில நிதி விவகாரம் தொடர்பாக ஆலோசனை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் வர்த்தக பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்ட பிரவீன் சக்கரவர்த்தி இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க தொழில் வல்லுநர்களுக்கு வகுப்பெடுத்தார். கட்சிக்குள் உறுப்பினர் சேர்க்கையை நவீனமயமாக்கியவர் காங்கிரஸ் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தரவுகளை கொண்டு சமாளிக்க உதவினார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தேர்தலை நேர்மையாக நடத்த உறுப்பினர்களுக்கு QR கோடுடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டையை வழங்கினார். கட்சிக்குள்ளும் அரசியல் தளத்திலும் கிடுகிடுவென இருந்த இவரது வளர்ச்சி ஆளும் பாஜக அரசை அசர வைத்தது. இதனால் 2022 ஒன்றிய அரசால் ஒட்டு கேட்கப்பட்ட தொலைபேசிகளில் பிரவீன் சக்கரவர்த்தியின் பெயரும் அடிபட்டது. கட்சிக்காக களத்திலும் சமூக வலைதளத்திலும் சுற்றி சுழன்று பணியாற்றிய பிரவீன் சக்கரவர்த்தியை கடந்த ஆண்டு AIPCயின் தலைவராக நியமித்தார் காங்கிரஸ் தலைவர் கார்கி. பதவிகள் வந்தாலும் கொண்ட கொள்கையை மாற்றிக்கொள்ளாத பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சிக்கே எதிராக திரும்பவும் தயங்கியது இல்லை. GST குறித்த காங்கிரஸ் கொள்கையில் இருந்த பிழையை சுட்டிக்காட்டியவர் அதை காங்கிரஸ் திருத்திக் கொள்ளும் வரை விடாமல் வலியுறுத்தியும் வந்தார். மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்று காங்கிரஸ் கட்சிக்குள் சமரசமின்றி பயணம் செய்யும் பிரவீன் சக்கரவர்த்தி
வெறுப்பு அரசியலை வேறறுத்து அன்பு அரசியலை பரப்பும் ராகுலின் கொள்கையை தன் கொள்கை என உரக்கச் சொல்கிறார். ராகுலின் கொள்கைகளே தன் கொள்கை என உரக்கச் சொல்கிறார்.